பாக்கலாம். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. நல்ல ஜெயம் ரவி நல்ல கம்பேக் ப்ரோ. ஓகே, எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க படம் பாக்கும்போது? ப்ரோ படம் ஃபுல்லா க்ரைம் த்ரில்லர் தான் ப்ரோ. அங்க இதுவே இல்ல ப்ரோ, சென்டிமெண்ட் அதிகமா இருக்கும், வேற எதுவும் இல்ல ப்ரோ. ஓகே, நீங்க சந்திரமுகி ரிலீஸ் ஆகி ஏன் இறைவன் படத்துக்கு வந்தீங்க? ஓ, இது க்ரைம் த்ரில்லர் மூவி ட்ரைலர் பார்த்தே தெரிஞ்சோம். சந்திரமுகி வந்து பாக்கலாம், நாளைக்கு பாக்கலாம் தான், நைட் பார்க்க வேண்டியதான். ஓகே, மத்தபடி ஆக்டிங் எல்லாம் ஓகேவா? ஆ ஓகே ப்ரோ. ஜெயம் ரவி எடுத்த நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. என்ன பெஸ்டா இருந்துச்சு உங்களுக்கு? ஜெயம் ரவி க்ரைம் தான், க்ரைம் தான், ஃபுல்லா க்ரைம் மூவி தான். ஆ, த்ரில்லர் தான். மத்தபடி இந்த கதை வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு, ராட்சசன் பட கதை பாதி பாதி அப்படியே இருக்கு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஆவரேஜா? பார்க்கலாம் ஒரே ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க படத்துல? அதான் ஏற்கனவே நடந்தது தான், ஏற்கனவே இப்போ படம் வந்த மாதிரி தான் எல்லாரும் அந்த பொண்ணுங்களை சாவடிக்கிட்டு இப்போ அதே தான் எடுக்கிறாங்க. இப்போ தான் ஒரு சமயத்தில் ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, இப்போ திருப்பி இதே படம், அந்த பொண்ணுங்க தான் கதையே அப்படி இருக்கு. ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் மாதிரி இருக்குங்களா? ஆமாம், போர் அடிக்குது அதான விஷயம் இல்லை, அந்த சீன் தான் போர் அடிக்குது, இந்த பொண்ணுங்களை சாவடிக்கிட்டு. அதான் ஜெயராம் ஆக்டிங்லாம் நல்லா? ஆ, அதெல்லாம் நல்லா இருக்கு. காமெடி ஆக்ஷன்லாம் அப்படி? காமெடியெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஜெயம் ரவி நல்லா இருக்கு. என்ன பெஸ்ட்டா பண்ணிருக்காங்க படத்துல? பொண்ணுங்க எல்லாம் எல்லாத்தையும் கொலை பண்றாங்க, அதை ஜெயம் ரவி கண்டுபிடிக்கிறாரு, அவ்வளவுதான். ஓகே, இந்த கான்செப்ட் ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லையா? பார்த்த மாதிரி தான் இருக்கு, அதுதான் எந்திரிச்சு பாதிலே வந்துட்டேன். ஓகே, ஏன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கா படம்? ஆமா ஆமா, அவ்வளவுதான், போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. லாக் அடிக்குதா? ஆமா. எந்த சீன்ல எந்திரிச்சு பாக்குற மாதிரி இருக்கா? ஒரு சில சீன் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல, எந்த சீன்ல எந்திரிச்சு போயிடலாம் தோணுச்சு? அந்த சீன்ல அவர் வந்துட்டேன், அவ்வளவுதான், பாதிலே வந்துட்டேன். இனி ஓகே, படம் ஆவரேஜா ஹிட்டா? ஆவரேஜ் தான் ப்ரோ. ராஜசன் படம் மாதிரி தான் இருந்துச்சு, மாத்தபடி மொக்கையாதான் இருந்துச்சு. நினைக்கிறேன் அது கூட வரது இல்ல, சும்மா வெறுப்பா தான் கொஞ்சம் பாத்துட்டு போறோம். அதெல்லாம் நல்லாதான், த்ரில்லிங்கா இருந்தது படம், அவ்வளவுதான். நல்லா தான் தல இருக்கு, கிரைம் தான், வேற ஒண்ணும் இல்ல, நார்மல் தான். ஓகே, ஒன் டைம் பாக்கலாமா? த்ரில்லர் மூவி, அது த்ரில்லர் மூவியா இருந்தது. த்ரில்லர் மூவி, க்ரைம் ஸ்டோரியா? ஆ, க்ரைம் ஸ்டோரி, சைக்கோ, சைக்கோ கொலகாரன், சைக்கோ த்ரில்லர் மூவி மாதிரி. ஜெயரவி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆ, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, என்ன பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்க படத்துல? இல்ல, இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்து. ஓகே, படம் நல்லா விறுவிறுப்பா போதா? ஆ, போகுது. எந்த சீன்ல போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே இல்ல. இறைவன் எதனால டைட்டில் கொடுத்துருக்காங்க? அவன் வந்து கொலை பண்றதுனால அவனுக்கு பிரம்மாண்ட அந்த இது பேர் இருக்கிறதுனால இறைவன் மேபி கொடுத்துருக்கலாம். ஓகே, எந்த சீன்ல போர் அடிக்க மாதிரி இருந்துச்சுங்களா? இல்ல, நல்லா தான் ப்ரோ. சூப்பர், ஆவரேஜா? நல்லா இருந்து பிடிச்சிருக்கா? ம், நல்லா இருந்துதுனா? ஓகேவா? ஆவரேஜா? இல்ல இல்ல, ஓகே ஓகே. பிடிச்சிருக்கா? ஆ, பிடிச்சிருக்கு. நல்லா தான இருந்துச்சு படம். சூப்பரா, நல்லா தான இருந்துச்சு, ஆவரேஜா. பாக்குறவங்களுக்கு இல்ல, பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஜெயரவி ஆக்டிங்ல அப்படி இருந்துது? ஆ, நல்லா சூப்பரா தான இருந்துச்சு. ஓகே, பிடிக்காத விஷயம் எதனா படத்துல இருந்துச்சு? பிடிக்காத ப்ளஸ் மைண்ட் எதுமே இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆக்சன்லாம் ஓகே? ஆ, ஆக்சன் எல்லாம் ஓகே தான். கிரைம் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? இல்ல, கதை நல்லா தான் இருக்கு, ஓகே தான். எனக்கா? ஆ, பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆவரேஜா சொல்லலாமா இல்ல ஹிட்னு சொல்லலாங்களா? படமா? சைக்கோ பாத்து இருக்கிறவங்க பாக்கலாம். நார்மல் த்ரில்லர் மூவியா? சைக்கோ த்ரில்லர் தான். ஓகே, கிரைம்ல எப்படி இருக்கு படத்துல? பயங்கரமா இருக்கு. புதுசா இருக்கா கான்செப்ட் இல்ல காப்பி அடிச்ச மாதிரி இருக்கா? காப்பி அடிச்ச மாதிரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி தானே ராட்சசன் படமும் இருந்துச்சு, அதனால ஒன்னும் காப்பி அடிச்ச மாதிரி இல்ல. நிறைய படம் அதே கான்செப்ட் இல்ல, டிஃபரெண்ட் எடுத்துருக்கா. டிஃபரெண்ட் மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் வெரி தனம். சாங்ஸ்லாம்? ஆ, சாங்ஸும் நல்லா தான் இருக்கு. ட்ரைலர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துல இருந்துச்சுங்களா? ஆ, இருந்துச்சு, கன்ஃபார்ம் இருந்துச்சு. ஆ, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கா? சூப்பரா, சுமாரா இருந்துச்சு. என்ன மைனஸ் இருந்துச்சு? மைனஸ் வில்லா அவ்வளவு நல்லா பிடிக்கல. ஓகே, வில்லா கேட்டப்ப சரி. ஜெயரவி ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு.
யாரு அவர் நல்லா நடிச்சிருந்தார் மியூசிக் நல்லா இருந்து ஓரளவுக்கு படம் படம் ஓரளவுக்கு பார்க்கலாம் அது எதிர்பார்த்த அளவு இல்லை ஜெயரன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அவ்வளோ சந்திரமுகி தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்.